ஒரு ஆழ்கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் மீன்கள்லாம் வச்சுக்கோங்களேன், ஆழ்கடலில் மட்டுமே பார்த்துருக்கக்கூடிய மீன்கள் வந்து கடல் இருக்குன்னு நம்புமா நம்பலாம்? கடல்னு ஒரு கான்செப்ட் இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஏன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஓஷன், கடலில் ஒரு பகுதி அது. அந்த கடலை விட்டு வெளியில் பார்த்தா தான் ஓகே அது நிலம் இது கடல்னு தெரியும். இது கடலுக்குள்ளேயே தான் இருக்குது, ஃபுல்லாக தண்ணியிலே தான் இருக்குது, அது தண்ணினே அதுக்கு தெரியாது. நம்ம வந்து கடவுளுக்குள்ளவே இருக்கும், எல்லாமே கடவுளுங்கிற பொழுது நமக்கு இதுதான் கடவுள்னு நம்ம கான்செப்ட் பண்ணிக்க முடியாது நம்மளால். ஸோ ஆஸ் லாங் அஸ் நம்ம ஒரு டெஃபினிஷன் கொடுக்குற வரைக்கும் அது கடவுள் கிடையாது. ஸோ நம்ம உணர்ந்தால் தான் வந்துட்டு, உணர்ந்துட்டாக்கா அதுக்கப்புறம் நம்பிக்கை தேவை. வி நோ வாட் இட் இஸ் அதை எப்படி உணர்ந்தது அப்படின்னு கேட்டார். அதுக்கு தான் வந்துட்டு நான் மனதை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ தியானம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டார். தியானம் ஒரு வழி அப்படின்னு சொன்னேன். மற்ற வழிகள் என்னன்னு கேட்டதுக்கு சேம் பக்தி மார்க்கம் இருக்குது, கர்ம மார்க்கம் இருக்குது, அப்புறம் ஞான மார்க்கம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். கர்ம மார்க்கம்னாக்க தொண்டு செய்தல் அப்படின்னு சொன்னது, தொண்டு செய்தல் எப்படி மனது ஒருநிலைப்படும் அப்படின்னு கேட்டார். திஸ் இஸ் சம்திங் ஐ ஹவ் ஆல்ரெடி ஸ்போக்கன். கர்மயோகா பற்றி பேசும்போது நான் பேசியிருக்கேன். நான் தொண்டு செய்கிறதுங்கிறது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ். எல்லாத்தினுடைய எண்ட் கோல் பார்த்தீங்கன்னாக்க மனம் அடங்குதல். மனம் அடங்கினால் சர்வமும் அடங்கும், மனம் எழும் பொழுது சர்வமும் எழும். சர்வம்னு இவங்க சொல்கிறது என்னன்னாக்க உலகம், இந்த மாயை அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஈகோன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆணவம் அப்படின்ட்டு. ஆணவம் ஈகோனா நான் பெரிய ஆள், அந்த ஈகோவை பற்றி சொல்லலை. ஆன்மீகத்தில் வந்து நம்ம ஈகோன்னு சொல்லும் பொழுது நான்கிற அந்த எண்ணமே ஈகோ தான். நான் வந்து இந்த உடல், நான் கௌரி, நான் குருதாசன், இந்த உடல், இந்த பர்சனாலிட்டி, இந்த இன்டெலிஜென்ஸ், இந்த அறிவு, இதெல்லாம் சேர்த்த ஒரு இது தான் வந்துட்டு நான் அப்படின்னு நான் நினச்சேன். அதுவே ஈகோ தான், ஏன்னா தட் இஸ் த பிசினஸ். ஸோ அந்த ஈகோ எங்கே கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் தான் கிரியேட் ஆகுது. நீங்கள் நைட்டு தூக்கத்தில் ஆள் தூக்கத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இல்லை. காலையில் முழிக்கும் பொழுது தானே தெரியுது. முழிக்கும் போது என்ன ஆகுது, என்ன வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அந்த ரெண்டுக்கும் நடுவில்? ஆள் தூக்கத்தில் இருக்கும் பொழுது நம்ம மனம் வந்து வேலை செய்யுது, மைண்ட் இஸ் ஆல்சோ ஸ்லீப்பிங், தட்ஸ் நோ மைண்ட். காலையில் விழிக்கும் பொழுது மனது எந்திருக்குது, மனது எந்திரிக்கும் பொழுது சர்வ உலகமும் எந்திரிக்குது. சரி, இப்போ மனம் அடங்கினாக்க ஆணவம் அடங்கும், ஓகே. தியானம் பண்ணுனா ஒரு வகையில் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தலாம், மனதை அடக்கலாம், ஓகே. தொண்டு செய்வதன் மூலம் மனது எப்படி அடங்கும்? ஸோ அதுக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் ஹியர் ஆஸ் வெல், பிகாஸ் மோர் கர்மயோகி சார் ஹியர். அதனால் தொண்டு செய்துங்கிறது என்னன்னாக்க இட் இஸ் அன் ஆக்ஷன், பாத் ஆஃப் ஆக்ஷன், பாத் ஆஃப் சர்வீஸ், செல்ஃப்லெஸ் சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேன் தேர் பி எனி ஆக்ஷன் தட் இஸ் செல்ஃப்லெஸ்? சுயநலம் இல்லாமல் எந்த செயலாக செலுத்த முடியுமா? சுயநலம் இல்லாத செயல் அப்படின்னாக்க அந்த செயல்னால நம்மளுக்கு எந்த பிரயோஜனம் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு செயல் செய்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு செயல் நம்ம செய்வோமா? இப்போ நம்ம கை அரிக்கணும்னா கூட இந்த அரிப்பு எடுத்தால் தான் அரிக்கும், சும்மா போய் அரிச்சிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எந்த ஒரு செயலை செய்கிறதுக்குமே வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இட் கேன் பி எனி திங், ஈவன் சேரிட்டி ஒர்க் கூட, தொண்டு செய்கிறது கூட வந்துட்டு. தட்ஸ் வை ஐம் சேயிங் இஸ் இட் கம்ப்ளீட்லி செல்ஃப்லெஸ்? நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். அஃப்கோர்ஸ் அவர் நம்ம ஒருத்தருக்கு வந்து உதவி செய்கிறோம் அப்படின்னாக்கா அவர் நாளைக்கு வந்து நம்ம அவர்கிட்ட நம்ம எந்த உதவி நம்ம எதிர்பார்க்க போகிறது கிடையாது. பட் அது மட்டுமே வந்து செல்ஃப்லெஸ் கிடையாது. செல்ஃப்லெஸ் இப்போதைக்கு நம்ம அவருக்கு உதவி செய்கிறோம்னாக்கா அவருக்கு உதவி செய்கிறனால நம்மளுக்கு ஒரு மன திருப்தி வருதா? அந்த மன திருப்தி நம்மளுக்கு வரும்போது வி கெட் அ பெனிஃபிட். ஸோ அப்புறம் செல்ஃப்லெஸ்ன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் இல்லைங்களா? ஸோ சரி, ஐம் நாட் ஃபால்ட்டிங் எனிவன், ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐம் ஜஸ்ட் சேயிங் ஜஸ்ட் டு கோ லிட்டில் டீப்பர் இன் டு வந்து அந்த அப்ரோச் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது பகவத்கீதையில் வந்துட்டு கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருனாக்க, டூ யுவர் டியூட்டி, டோன்ட் எக்ஸ்பெக்ட் த ரிசல்ட்ஸ், லீவ் த ரிசல்ட்ஸ் டு மீ அப்படிங்கிறார். ஃபைன், நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னாக்க, ஓகே நம்ம ஆரம்பத்தில் வந்துட்டு நம்ம தொண்டு எது எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம், ஐ மீன் பேசிக்கலி ஃப்ரம் வாட் ஐ ஹியர், நாடி பார்த்துருக்கோம், ஓகே நம்மளோட கர்மா இது பண்ணுறதுக்கு அன்னதானம் சரி அப்படின்ட்டு அதை பேர் சொல்லியிருப்பாரு. ஆரம்பத்தை நிறைய பேர் நாடி பார்க்குறாங்க, நிறைய பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் அன்னதானம் பண்ணியிருப்பாங்க, அதோடு விட்டுருப்பாங்க. நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் என்னை சேர்த்துக்கக்கூடாது, சும்மா சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போது தொண்டு செய்வங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க அதோடு நிறுத்திக்கல, யூ திங்க் தட் இட் இஸ் ரியலி குட் திங் டு டூ, ஓகே. அதனால் நீங்கள் இன்னும் மேற்கொண்டு இது ஒரு சேவை மனப்பான்மையோட நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரீங்க, விச் இஸ் குட், விச் இஸ் வெரி குட். ஸோ
இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து கர்மயோகா, இது எப்போ கர்மயோகா ஆகுது அப்படின்னாக்க இந்த செயலை செய்வது நான்கிற அந்த எண்ணம் இல்லாத எப்போ இல்லாமல் போகுதோ அப்போதான் வந்து இது கர்மயோகா ஆகும். ஏன்னா நான்கிற அந்த அடையாளம் தான் மனது, அந்த நான் அடங்குனா மனம் அடங்கும். ஆனால் நான் இல்லாமல் போகிறது தான் வந்து இந்த அப்ரோச். அது அதுக்கு ஏன் சேரிட்டி சொல்கிறாங்கனாக்க, சேரிட்டி இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேர் வி டூ சம்திங் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் தெம் டு ரிட்டர்ன் த ஃபேவர். அதனால தான் நம்ம வந்து சேரிட்டி பண்ணுறோம். ரெண்டாவது அன்னதானத்துக்குன்ட்டு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாமே இருக்குது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ கர்மயோகம்னு நம்ம சொல்லும்பொழுது அந்த நான்கிற அந்த எண்ணம் இல்லாமல் பார்த்துக்கணும். அது எடுத்தோன்னே நான் இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னா இட்ஸ் நாட் அ இன்டெலெக்சுவல் திங். நாளையிலேருந்து ஓகே நான் நாங்கிற இல்லாமல் எண்ணம் இல்லாமல் என்னோடய செயல்கள்லாம் செய்கிறேன் அப்படின்னு நம்மளால் கொண்டு வந்துட முடியாது. இட்ஸ் மெச்சூரிட்டி தட் கம்ஸ் ஃப்ரம் வித் இன். மெச்சூரிட்டி இஸ் ஆல்சோ நாட் அ ரைட் வேர்ட். நமக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், நம்ம அடுத்தவங்களுக்கு தொண்டு செய்ய 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 என்ன ஆகுதுன்னாக்க, எப்போவுமே நம்ம தொண்டு செய்யும்பொழுது அவங்களோட இதை உதவி எதிர்பார்க்காம தான் நம்ம செய்வோம். எந்த ஒரு துறத்தையும் பச்சாலும் எதிர்பார்க்காம தான் நம்ம செய்வோம். அப்படி இது இப்படி செய்ய 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 என்ன ஆகுதுனாக்க, ஒரு லெவலுக்கு மேலே தானாகவே வந்துட்டு நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு நான் வந்து ஐம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், அவர் செய்ய வைக்கிறார் நான் செய்கிறேன், அப்படி ஒரு மெச்சூரிட்டி வரும். அது ஒரு எண்ண அளவில் இல்லாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அளவில் அந்த மெச்சூரிட்டி வரும். அது ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னாக்க ஓகே அவர் செய்ய வைக்கிறார் நான் செய்கிறேன், இதுக்கும் மேலே போயிட்டாக்க நான் செய்கிறேன் அதுவும் கூட இருக்காது, அதுவாக நடக்கும். நான் செய்கிறேங்கிற எண்ணமே இருக்காது, அவர் செய்ய வைக்கிறார் நான் செய்கிறேன் அந்த கான்செப்ட் கூட இருக்காது. ஏதோ நான் தோணுது பட் நடக்குது, நானாக ஒன்றும் செய்யலை அப்படி தான் அந்த லெவலுக்கு வந்துடுவாங்க. அந்த லெவலுக்கு வரும்பொழுது ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஈகோ ஆல்ரெடி ரொம்ப சுருங்கிடுச்சு. அந்த மனம்ங்கிறத ஈகோங்கிறது அந்த ஆணவங்கிறது ஆல்ரெடி ரொம்ப சுருங்கிடுச்சு. ஸோ அப்போ வந்துட்டு இந்த மற்ற விஷயங்கள் இந்த அந்த எண்ணத்துக்கு பக்தி இல்லாமல் அவ்வளோ வர முடியாது. டக்குன்னு நம்ம பக்தி இருந்தால் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜே வரும். நம்மளுக்கு அவர் செய்ய வைக்கிறார் நான் செய்கிறேங்கிறத எண்ணமே வந்துட்டு ஒரு தூய்மையான பக்தி இருக்கும்பொழுது தான் வரும். அதையும் தாண்டி போயிடுச்சுனாக்க அந்த பக்தி வந்து ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. அந்த நான்கிற எண்ணமே போயிடுச்சுனாக்க அந்த மனது முழுவதுமாக அடங்கி எப்படி அடங்குதுன்னா அந்த நான்கிற எண்ணம் இல்லைன்னா மனம் அடங்கிடுது. மனம் அடங்கிடுச்சுனாக்க மிச்சம் இருக்கிறது என்ன, பியோர் அவேர்னஸ். அந்த பியோர் அவேர்னஸ் தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆன்மா அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆன்மா வந்து இட் ரெசனேட்ஸ் வித் தி பிரபஞ்ச ஆன்மா. ரெசனேட் ஆகும்பொழுது தென் வி நோ லாங்கர் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் ஆன்மா அண்ட் திஸ் ஆன்மா. ஒரு உப்பு பொம்மை, உப்பில் செஞ்ச ஒரு பொம்மை, அது போய் கடலில் போகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு அது பொம்மையாக இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பொம்மைக்கும் கடலுக்கும் வித்தியாசம் இருக்குமா? அப்படி ஆயிரும் நான். அப்போ அகத்தியன் வேற நான் வேற இல்லை எல்லாம் உங்களை அந்த நாங்கிற எண்ணமே இருக்காது. தொண்டு செய்தல்ங்கிறது இப்படி தான் எனக்கு வேலை செய்யுது. ஸோ கர்மயோகங்கிறது வந்துட்டு கர்மயோகம் மூலமாக வந்துட்டு நம்ம கர்மயோகம்னா கடமையை செய்கிறது அவ்வளோதான். மற்ற நம்மளெல்லாம் வந்துட்டு தொண்டு செய்ய சொல்கிறாங்க. தொண்டு செய்கிறதுனா ஏன்னா தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் இஸ் க்ளோஸ் டு செல்ஃப்லெஸ் ஆக்ஷன். ஸோ இதன் மூலமாக இப்படி தான் வந்துட்டு கர்மயோகம் வேலை செய்யுது. நம்ம பண்ண அவருடைய செயல் மூலமாக நான் செய்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். வி வில் நாட் ஈவன் திங்க் தட் ஐ ஆம் டூயிங் பிகாஸ் ஆஃப் யூஸ். அந்த எண்ணம் கூட இருக்காது, நம்ம பாட்டு ஆட்டோமேட்டிக்காக கடவுளுடைய எந்திரமும் எங்கிட்டே இருப்போம். அண்ட் தென் ஹீ வில் திங்க், அவர் இருப்பார் என்ன பண்ணணும் அப்படின்ற அவருக்கு. இந்தியாவில் எல்லா ஊர்லேயும் ராமகிருஷ்ண மிஷன் இருக்கும். சேலத்தில், சேலம் தான் என்னோட சொந்த ஊர் தமிழ்நாட்டில். ஸோ அங்கே ராமகிருஷ்ண மிஷன் வந்து வருஷம் வருஷம் வந்து விவேகானந்தர் ஜெயந்திக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு காம்படிஷன்ஸ் வைப்பாங்க நிறையா. ஸோ காம்படிஷன்ஸில் என்னென்னா கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, எக்ஸ்டம்போ, இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ இந்த போட்டிகள்லாம் பங்கெடுத்துக்கு நான் போவேன். ஸோ அப்படி தான் முதன் முதல்ல வந்துட்டு நான் விவேகானந்தனுடைய வாக்கியங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். ராமகிருஷ்ணரை பற்றி அதிகம் படிக்கல அப்போ விவேகானந்தனுடைய வேர்ட்ஸ் நிறையா படிப்போம், அவரோட புக்ஸ்லாம் நிறையா படிப்போம் அந்த காம்படிஷன்ஸ்க்காக. விவேகானந்தனுடைய வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க அப்படி ஒன்றொன்றும் இடி மாதிரி இருக்கும். அவர் வந்து அமைதியாக இரு அப்படிலாம் சொல்கிறார், ஒன்றொன்று வந்து இடி மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான், பிளேயிங் ஃபுட்பால் வில் பிரிங்க் யூ நியரர் டு சால்வேஷன் தென் ரீடிங் த பகவத்கீதா 1000 times ஓவர். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கீதா பெட்டர் வித் யுவர் தைஸ் அண்ட் மசில்ஸ் மச் மோர் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு. ஓகே, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சித்தர்களை விட்டுட்டு நார்மலாக அந்த வேதாந்திகளெல்லாம் பார்த்தாக்க
இந்த உடல் வந்து ஒரு பாரம், உடல் வந்து ஒரு பேர்டன், அதை வந்து நம்ம விட்டுறணும், இது ஆல்ரெடி ஒரு நோய் அப்படின்ட்டு. அது ஒரு பர்ஸ்பெக்டிவ், அதை நான் கிரிட்டிசைஸ் பண்ணலை. ஓகே, பட் தே டிண்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு மெயின்டைனிங் த ஹெல்த் ஆஃப் த பாடி. சித்தர்கள் மட்டும்தான் வந்து உடலினுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு வேதாந்த ட்ரெடிஷன்லேருந்து வந்த ஒருத்தர், விவேகானந்தர்னு ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வாக்கியம் சொல்லும் பொழுது இட்ஸ் லைக் வெரி பவர்ஃபுல். அவரோட எல்லா கொட்டேஷன்ஸுமே இப்படி தான் இருக்கும். கிவிங் யங் மென் வித் மசில்ஸ் ஆஃப் அயன் அண்ட் நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல் வித் அ டைனமிக் வில் அண்ட் ஐ கேன் அஷர் த வேர்ல்ட் அப்படிங்கிறது. எனக்கு 100 இளைஞர்களை கொடுங்க, இரும்பினாலான எலும்பும் எக்கினாலான சதைகளும் கொண்டு 100 இளைஞர்களை கொடுங்க, நான் உலகத்தையே மாற்றி காட்டுறேன் அப்படிங்கிறார். ஸோ அவரோட வேர்ட்ஸ் நான் படிக்க படிக்க வந்து இட் வாஸ் ஸோ பவர்ஃபுல், ஸோ எனர்ஜெட்டிக், இன்ஸ்பைர். ஸோ ஐ பிகேம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் விவேகானந்தா. ஸோ வருஷம் வருஷம் அவரோட காம்படிஷன்ஸில் போவேன். ஐ லைக் ரீடிங் ஹிஸ் ஒர்க், ஐ லைக் டாக்கிங் அபவுட் ஹிம். ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆயிடுச்சுனாக்க, ஸ்கூலில் ஐ பார்ட்டிசிபேட் இன் அ நம்பர் ஆஃப் திங்ஸ், ஐ ஆர்கனைஸ் நம்பர் ஆஃப் திங்ஸ், நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவேன், பேசுவேன். எது பேசினாலும் சரி, சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, சம்ஹவ் ஆர் அதர் ஐ வில் பிரிங் இன் ஒன் விவேகானந்தா கோட் தேர். காலேஜில் ஒரு தடவை மேக்ஸ் அசோசியேஷன் நடத்தினாங்க, அதை இனாக்ரேட் பண்ணிட்டு அது ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு என்னை கூப்பிட்டாங்க. ஓட் ஆஃப் தேங்க்ஸில் போய் என்ன சொல்லுவோம், பொதுவாக நன்றி உரையில் நீங்கள் இதை பண்ணீங்க உங்களுக்கு நன்றி, நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணீங்க உங்களுக்கு நன்றி, இதெல்லாம் சொல்லிட்டு கூட நான் கடைசியில் விவேகானந்தரை கொண்டு வந்தேன். ஸோ ஐ வாஸ் தேட் மச் அட்டாச் டு விவேகானந்தா. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்படி தான் கொஞ்சம் உள்ளே வந்தது. அப்போ கூட வந்துட்டு எனக்கு எல்லோரும் மேலேயும் மரியாதை அதிகம், ராமகிருஷ்ணர் மேலே மரியாதை அதிகம், பட் ஐ டோன்ட் நோ எனி திங் அபவுட். I just know that Ramakrishna was the one who is Vivekananda's guru, and he was the one who convinced Vivekananda about spirituality and God. Ella andha kadai dhaan theriyum, but I didn't go deeper into it. School mudichittu college serum bolad towards the end, enoda 12th mudikkum bolad mudichittu college serra andha time period la vandu enoda appa vandu enna vandu oru avaroda friends oda office ku kootit povar Saturday evening. அங்கே ஒரு சின்ன ஆடிட்டர் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, ஒரு ஆடிட்டர்ஸ் அவங்க எல்லாமே, சேல்ஸ் ஆடிட்டர்ஸ் எல்லாம் அவங்க எல்லாமே, அவங்க ஆஃபீஸ் ஒரு சின்ன ரூம், இந்த ஹால் சைஸு கூட இருக்காது, இதில் ஒரு பாதி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு வெரி ஸ்மால் ஆஃபீஸ், சாட்டர்டே ஈவினிங் அங்கே போவோம். அங்கே போயிட்டு மெடிடேட் பண்ணுவோம். அங்கே தான் வந்து ஃபஸ்ட் நான் மெடிடேஷன் கற்றுக்கிட்டேன். அங்கே கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் பக்கத்தில் ராசிபுரத்துலேருந்து எவ்ரி சாட்டர்டே இதுக்காக வருவார். வந்துட்டு ஹீல் டீச்சர்ஸ் சிம்பிள் மெடிடேஷன், ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் தேர்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் டீச்சர். அங்கே தான் ஃபஸ்ட் என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்டட், மெடிடேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அந்த ஆடிட்டர் ஆஃபீஸ் எப்படின்னாக்க, இது ஆஃபீஸ்னாக்க இப்போ வெளியே அந்த கேட் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து ரயில்வே ட்ராக்கு. அது கரெக்டாக நாங்கள் 7 to 8 o'clock தான் மெடிடேட் பண்ணுவோம். அந்த 1 hour-க்குள்ளார 2-3 ட்ரெயின் ஓடும், அதில் ஒன்றும் பில்டிங்கே அதிரும். அதனால் இங்கே மெடிடேட் பண்ணும்போது பேசுறதெல்லாம் ஒன்றும் ஆறுதில்ல. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சிவிக் ப்ராக்டிக்கல் இன்ட்ரடக்ஷன் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அவங்க தான் திருவண்ணாமலையில இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அது வரைக்கும் நான் திருவண்ணாமலை போனதே கிடையாது. அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் கோயிங் டு திருவண்ணாமலை. ரமண மகர்ஷி புக்ஸ் எல்லாம் அப்போ நிறையா வாங்கி படிக்க ஆரம்பித்தார், நானும் படிக்க ஆரம்பித்தேன். வாங்கி படிக்க ஆரம்பித்த காலத்தில் எனக்கு ரமணர் சொல்கிறது ஒன்றும் புரியல, ஏன்னா அவர் சொல்கிறது எல்லாமே டைரெக்ட், வெரி டைரக்ட், வெரி சிம்பிள். உங்கள் லாங்குவேஜில் சொல்லணும்னா, ஹவு ப்ரூஸ்லி சிம்பிளிஃபைட் மார்ஷியல் ஆர்ட்ஸ், ரமணர் சிம்பிளிஃபைட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. டைரக்ட் அப்ரோச், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேன்சி ஒர்க் எதுவுமே இல்லை. டைரக்ட், எ பஞ்ச் இஸ் அ பஞ்ச், அவ்வளோதான். செல்ஃப் இஸ் அ செல்ஃப், தட்ஸ் இட். ஸோ எனக்கு அப்போ புரியல. ஸோ வாஸ் டூ யங், ஐ டென்ட் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரமணர் இமீடியட்லி. பட் என்னன்னா, ஐ காட் சம்திங் வெரி ஸ்பெஷல். சேஷாத்ரி சுவாமிகள் ரமணாஸ்ரம் பக்கத்துலேயே சேஷாத்ரி சுவாமிகள் மாதிரி இருக்குது. ஸோ அவரோட பயோகிராஃபி அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஸோ பை தென் ஐ ஹேட் ஜாயின்ட் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயரில் இருந்தேன். சேஷாத்ரி சுவாமிகள் அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தாக்க, ஹீஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சுவாமி, பயங்கர பவர்ஃபுல். அவர் சக்தி உபாசகம் பண்ணியிருந்தார் அவர். ஸோ இட்ஸ் வெரி எனர்ஜெட்டிக். ஒரு இடத்துல நிற்க மாட்டார், அவரை பிடிக்க முடியாது, அவரை துரத்திட்டு ஓடி. ஹி வாக்ஸ் வெரி ஃபாஸ்ட், ஹி டசன்ட் ஸ்டே இன் அ பிளேஸ், ஹிஸ் அன்பிரடிக்டபுள். அந்த மாதிரி ஸோ சேஷாத்ரி சுவாமிகள் வந்து ஒரு கலா திடீர்னு ஒரு ஃபோட்டோக்குள்ளே போவாராம், இங்கே இருக்கிற கலாப்பெட்டி தூக்கி வெளில எறிஞ்சிட்டு கெட்ட கெட்ட வார்த்தை தூக்கிட்டு போவாராம். திங்க் இஸ் ஹீஸ் ஆக்சுவலி பிளஸ்ஸிங்.
ஃபேன்ஸ்க்கு அவர் திட்டுறதெல்லாமே வந்துட்டு அவங்களோட கர்மா வந்து திட்டுறாரு. ஒரு சிலர் அதை புரிஞ்சுப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க, ஒரு சிலர் புரியலன்னா வந்து தங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ ஸ்டார்ட் லைக் சேஷாத்ரி அ லாட் அண்ட் சேஷாத்ரி சுவாமிகள் மந்திரம் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கு இது சொல்ல ஆரம்பிச்சாங்க. மனசுக்குள்ளே நிறைய ஓட ஆரம்பிச்சிச்சு. அது பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த மீன் டைம் இந்த இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது வந்துட்டு வி சான்ஸ் த பான் அ புக் கால்ட் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி, பரமஹம்ச யோகானந்தர் எழுதுன ஒரு யோகியின் சிவசரிதம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அங்கே தான் வந்துட்டு கிரியா யோகம்னு என்ன, மகாவத்தர் பாபாஜின்னா யார், ஸோ இதெல்லாம் வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ கிரியா யோகாவில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய லீனியேஜஸ் இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு 4-5 மேஜர் லீனேஜஸ் இருக்கு. பட் வேர்ல்டுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து YSS அப்படின்னு சொல்லுவாங்க, யோகதா சத்சங்கா சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎஸில் வந்துட்டு SRF சொல்லுவாங்க, செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் அப்படின்ட்டு பரமஹம்ச யோகானந்தர் ஸ்தாபிச்சது. ஸோ இந்த யோகியின் சிவசரிதம் புக்னால தான் கிரியா யோகம் வந்து உலகம் பூரா பரவச்சு. ஸோ இதை படிச்சுட்டு ஸோ நாங்கள் கிரியா யோகம் கற்றுக்கணும், இனிஷியேஷன் வாங்கணுன்னாக்க இவங்களோட மெத்தட் என்னென்னா 1 இயருக்கு வந்து இது அனுப்புவாங்க, வீக்லி கரஸ்பாண்டன்ஸ் லெசன்ஸ் அனுப்புவாங்க. ஸோ அதில் ஒரு சிலது நான் ப்ராக்டிக்கல் இது இருக்கும், ஹவு டு லிவ் லைஃப், ஒரு சிலது டெக்னிக்ஸ் இருக்கும், பயிற்சி பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் இருக்கும், இந்த சிம்பிளாக ப்ரீத் வச் பண்ணுங்கள், இந்த ஹங்ஸா டெக்னிக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு சில பயிற்சிகள்லாம் இருக்கும். ஸோ தே ஆஸ்கஸ் டு ப்ராக்டிஸ், அது எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வென் வி ஆர் ரெடி டு கெட் இனிஷியேட்டட் தே வில் ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ், இந்த பயிற்சி பண்ணியே என்ன எஃபெக்ட் இருந்தது அப்படின்ட்டு. ஸோ நம்ம கொடுக்குற ஆன்சர்லேருந்து தெரிஞ்சிடும் அவங்களுக்கு இல்லை பயிற்சி பண்ணாங்களா இல்லையானு. ஏன்னா இட்ஸ் ஆல் இட் ஒர்க்ஸ் லைக் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவார் யோகானந்தர். ஸோ நாங்கள் அந்த லெசன்ஸ்லாம் வாங்கி படித்தோம் ஃபுல்லாக, அப்பாவும் நாங்கள் ரெண்டு பேருமே படித்தோம். பட் இந்த மீன் டைம் பேரலாக ரமணர் புக்கு நிறைய படிக்க ஆரம்பிச்சனால கொஞ்சம் நிறைய புரிய ஆரம்பிச்சனால 1 இயர் யோகானந்தரோட லெசன்ஸ்லாம் வாங்கி படிச்சுட்டு வி அப்ரிஷியேட்டட் இட், பட் வி டிட்ன்ட் கெட் அ ஃபீல் டு கெட் இனிஷியேட்டட். இனிஷியேஷன் வாங்கிக்கணும், கிரியா தீட்சை வாங்கிக்கணுங்கிற அந்த ஒரு உந்துதல் வரல. ஏன்னா தேவைப்படல, ரமணர் புக்கை புரிஞ்சுட்டா வேறு எதுவுமே தேவையில்லை. ஈவன் தான் வயசு ரமணனோட டீச்சிங்ஸ் புரிஞ்சுட்டாக்க வேறு எந்த மெத்தடுமே தேவையில்லை. ஐ ஸ்டில் ஹோல்ட் ஆன் டு இட் ஆன் லைக் திஸ். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடியில் வேலை கிடச்சி நான் மைசூர் போயிட்டேன். ஸோ மைசூரில் வந்து என்னோடய ப்ராக்டிஸ் அங்கே தான், இட் பிகேம் ரெகுலர். ஸோ ஒன்ஸ் ஐ மூவ் அவுட் ஆஃப் மை பேரண்ட்ஸ் ஹவுஸ் அண்ட் ஸ்டார்டட் டைமிங், காலேஜ்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போனப்பறம் டெய்லி காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15-20 மினிட்ஸ் ஒரு 1/2 hour இந்த மாதிரி இன்வெடிட் பண்ணிட்டேன். அண்ட் அரவுண்ட் திஸ் டைம் ஒரு அரவுண்ட் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் ஆஃப் ஜாயினிங் ஒர்க் வேறு ஒரு ப்ராஜெக்ட் டீமில் என்ன போட்டாங்க. ஸோ நான் ஜாயின் பண்ண உடனே வந்து அந்த ப்ராஜெக்ட் டீமுக்கு வந்துட்டு பெஸ்ட் ப்ராஜெக்ட் அவார்டு கிடைச்சது, ஒரு ஃபைனான்ஷியல் அவார்டு கிடைச்சது. அண்ட் தட் வாஸ் ஈக்குவலி தி அமௌண்ட் வாஸ் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் ஆல் ஆஃப் அஸ். அங்கே டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிமிலர் ஏஜ் குரூப். ஸோ வி தாட் ஓகே மைசூருங்கிறது வந்து ஒரு செகண்ட் இயர் சிட்டி மாதிரி, ஓகேங்களா. பெங்களூர் இஸ் லைக் காஸ்மோ பார்ட்டு, மைசூர் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அமைதியான ஊர், ஒரு செகண்ட் இயர் சிட்டி மாதிரி. ஸோ நாங்கள்லாம் என்ன பண்ணணும், இந்த காசை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வி தாட் ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வீக்கெண்டு பெங்களூருக்கு ஷாப் போயிட்டு ஷாப் பண்ணிட்டு வரலாம் எதுனா அப்படின்னு சொல்லிட்டு வி வென் டு பெங்களூர். அங்கே ஒரு ஷாப்பிங் மால் பெங்களூரில் போயிட்டு வி ஆர் லுக்கிங் அரவுண்ட். எனக்கு ஒரு ஆடியோ சிஸ்டம் வீட்டுக்கு வாங்கி கொடுக்கணுன்ட்டு மைண்டில் இருந்தது. ஸோ ஐ வாஸ் லுக்கிங் அரவுண்ட் ஃபார். அப்புறம் சும்மா சுற்றிட்டு இருந்தோம் ஷாப்பிங் மாலில், வி கேன் ஸ்பெண்ட் ஆஸ் மச் அமௌண்ட் ஆஃப் டைம் ஆஸ் யூ வாண்ட் லைக் எவ்ரிபடி. பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு நடந்து போயிட்டுருக்கோம் ஒரு பெரிய காரிடார் மாதிரி, ஃபுல்லாக சைடில் ஷாப்பு, நடுவில் ஒரு கிளாஸ் இது இப்படி ரவுண்டாக ஒரு பிளாஸ்டிக்கில் கிளாஸில் இப்போ கேக் ஷேப்பில் ஒரு மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு, புக்கு மேலே பாபாஜி படம், சம்மந்தமே இல்லாமல் நடுவில் அங்கிருந்து என்னடா போய் பார்த்தேன், பாபாஜி அண்ட் 18 சித்தா கிரியா யோகா ட்ரெடிஷன் அப்படிங்கிற ஒரு புக்கு வாங்கிட்டேன். ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கெட்டிங் இனிஷியேட்டட், பட் இட் டசன்ட் மீன் தட் ஐ டென்ட் ரெஸ்பெக்ட் தன் ரைட். ஸோ பார்த்தோடனே சரி வாங்கிட்டேன், தட் வாஸ் த லாஸ்ட் காப்பி ப்ராபப்ளி தே ஹேவ். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு ஐ வென்ட் த்ரூ புக்கை படித்து முடிச்சிட்டேன். பட் புக்கை படிக்கும்பொழுது என்ன பண்ணேன்னா புக்கோட கண்டென்ட்ஸ் படித்தேன், ஐ டென்ட் ரீட் அபவுட் த ஃபார்வேர்டு, ஆத்தரை பற்றிலாம் எதுவும் படிக்கல. ஸோ பின்னாடி பார்த்தாக்க மார்ஷல் கோவிந்தன் சச்சிதானந்தா அவர்னுடைய ஃபோட்டோ இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருக்கும், அதை பார்த்தேன். பப்ளிகேஷன் அட்ரஸ் பார்த்தேன், பப்ளிகேஷன் வந்து பெங்களூர் அட்ரஸ், அது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ. ஸோ அவர் வெள்ளக்காரன்னு எனக்கு தெரியல, அதில் பார்த்து ஐ டென்ட் பே மச் அட்டென்ஷன், தட் தெரியாது. பார்த்துட்டு ஓகே ஹீ ஷுட் பி லிவிங் இன் பெங்களூர்
அவ்வளோதான் லெஃப்ட் இட். இப்போ முடிச்சு ஒரு 2-3 இயர்ஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் மை ஆஃபீஸ் ரெகுலர் மெடிடேஷன்ஸ் போயிட்டு இருந்தது. வென்னவரை கெட்ட சான்ஸ் ஐ யூஸ் டு கோ டு திருவண்ணாமலை. பை தென் ரமணர் இதெல்லாம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஸோ இட் வென்ட் வெல். அடிக்கடி எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ திருவண்ணாமலை போவேன். அப்புறம் டெய்லி மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். இட் ஆல் வென்ட். அப்போ தான் அந்த சன் டிவியில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சீரியல் ஓடுச்சு, சிவமயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களோட ஒரு அவர் எழுதின சீரியல். இந்திரா சௌந்தரராஜன் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டிக்கலாக சீரியல் எழுதுவார், அப்புறம் நிறையா சித்தர்கள் சம்மந்தமாக நிறைய எழுதுவார். சிவமயம்ங்கிற சீரியல் பார்த்தீங்கன்னாக்க சிவன் மலை அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஷியஸ் பிளேஸ், அது மேலே ஒரு ஆகாயலிங்கம்னு இருக்குது, அப்புறம் சித்தர்கள்லாம் வராங்க. இட் வாஸ் அ மிஸ்டிக்கல், இட்ஸ் அ ஃபிக்ஷன், இட்ஸ் அ மிஸ்டிக்கல் பிளே ஃபிக்ஷன், பட் சித்தர்கள்லாம் வராங்க. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இட் கிண்டில் மை இன்ட்ரெஸ்ட் இன் சித்தாஸ் ஒன்ஸ் அகேன். அப்போது ஐ ஸ்டார்டட் ரிசர்ச்சிங் அபவுட் சித்தாஸ் ஒன்ஸ் அகேன். தென் ஐ ரியலைஸ் ஓகே, அவங்க சிவமயம் சீரியல் அவங்க சொல்கிற சிவன் மலைங்கிறது வந்து சதுரகிரியை இது பண்ணி எடுத்திருக்காங்க, பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, அப்புறம் சித்தர்கள்லாம் இது பண்ணுங்க. தென் ஐ வாஸ் ரிசர்ச்சிங் அபவுட் சித்தாஸ். அப்போது வந்துட்டு இந்த கிரியா யோகா ட்ரெடிஷனோட வெப்சைட் ஐ கேம் அக்ராஸ் வென் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் சித்தாஸ் அண்ட் சித்தா ரிலேட்டட் யோகா. அப்போ தான் தெரிஞ்சது ஓகே, மார்ஷல் கோவிந்தன் சச்சிதானந்த் ஹீஸ் இன் கெனடா, இந்த கிரியா யோகா ஆசிரமம் வந்து கெனடாவில் இருக்குது. ஸோ தட்ஸ் வென் ஐ ரியலைஸ் ஓகே, இந்த புக்கு தான் நம்ம வாங்கி படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ கேர்லெஸ் பிஃபோர் ஃபைன், எதுக்கும் ஒரு டைம் வரணும் இல்லைங்களா. ஃபைன், ஐ கேம் டு தட் ரியலைசேஷன் ஓகே இது ஆசிரமம் கெனடாவில் இருக்குது, ஹீ கிவ்ஸ் கிரியா இனிஷியேஷன்ஸ் தேர், ஃபைன். அது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு யூஎஸ் கிளைண்ட்ஸ். ஃபார் கண்டினியூஸ் 3.5 இயர்ஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் யூஎஸ் கிளைண்ட். ஈவன் தென் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் யூஎஸ் கிளைண்ட், இன்னொரு 6 மந்த்ஸ் அந்த ப்ராஜெக்ட் ஓட வேண்டியிருந்தது. த மொமெண்ட் ஐ ரியலைஸ் இந்த கிரியேட் ஆஷ்ரம் வந்து இங்கே கெனடாவில் இருக்குன்ட்டு, வித்தின் 1 வீக் இதுக்கு நடுவில் என்ன ஆயிருந்ததுன்னா, இப்போ ஐடி, ஐ எம் அன் ஐடி இன்ஜினியர் இல்லைங்களா. ஸோ இந்தியாவில் ஐடி இன்ஜினியர்ஸ் எல்லாம் அவங்களோட லை இது பார்த்தீங்கன்னா, எய்ம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில், நல்ல ஐடி கம்பெனியில் சேரணும், ஒரு 2-3 இயர்ஸில் ஆன்சைட் போகணும், ஆன்சைட்னாக்க யூரோப்புக்கோ யூஎஸ்க்கோ கெனடாவுக்கோ அனுப்புவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 2-3 இயர்ஸில் அனுப்பிச்சிருவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா, எனக்கு விசா இனிஷியேட் பண்ண டைமில், H1B விசா யூஎஸ்க்கு இனிஷியேட் பண்ண டைமில் வந்துட்டு லாட்டரி சிஸ்டம் கொண்டு வந்துருந்தாங்க. அது வரைக்கும் வந்து லாட்டரி இல்லை, லாட்டரினாக்க ஒரு 10,000 அப்ளிகேஷன்ஸ் வருதுனாக்க இவங்க 5,000 தான் இங்கே ப்ராசஸ் பண்ண முடியும்னா 5,000 லாட்டரியில் பிக் பண்ணுவாங்க ரேண்டம் ஓகேவா. ஸோ என்னோட இதில் தான் அது வந்தது. அண்ட் மை விசா காட் ரிஜெக்டட், ஐ மீன் நாட் ரிஜெக்டட், இட் டிட் கெட் பிக்ட் அப், லாட்டரியில் ஐ லாஸ்ட் ஓகே. ஸோ பேசிக்கலி ஐ குட் நாட் கோ, ஈவன் தோ ஐ வாஸ் த சீனியர் மோஸ்ட் மெம்பர் இன் த டீம், ஐ குட் நாட் கோ. ஸோ அந்த 1 வீக்கில் தி மொமெண்ட் ஐ ரியலைஸ் தட் ஆஸ்ட்ரேலியன் இஸ் இன் கேனடா, வித்இன் 1 வீக் என்னோடய ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து கேட்குறாரு கிட்ட, கௌரி கெனடாவில் வந்து இன்னொரு ஒரு ரெக்யர்மெண்ட் வந்திருக்கு, நீ போறியா அப்படின்னு. கெனடாலையா இந்த ப்ராஜெக்ட் யார் சார் பார்க்கணும் அப்படின்னா, அது கவலைப்படாது, நீ இன்ட்ரெஸ்டாக இருக்கியா, உன்னோட ப்ரொஃபைலுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் வந்திருக்கு கெனடாவில், இப்போதைக்கு இட் லுக்ஸ் லைக் ஷார்ட் டேர்ம், ஒரு 2-3 மந்த்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், வில் யூ பி இன்ட்ரெஸ்டட். ஐ சேட் ஓகே ஃபைன். கெனடான்னு சொன்னோன்னா மைண்ட் த ஃபஸ்ட் தாட் தட் கேம் ஆஃப் ஓகே கெனடா போனால் கியூபக் ஆஷ்ரமம் போயிடலாம், அங்கே போயிட்டு இனிஷியேஷன் வாங்கிட்டு வந்துடலாம். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் தாட் தட் கேம் டு மீ. ஐ செட் ஓகே, பட் தென் ப்ராஜெக்டில் டக்குன்னு ரிலீஸ் பண்ண முடியாது, நான் மேனேஜர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி நான் போயிட்டாக்க, தென் தட்ஸ் ஒன்லி 1 அதர் சீனியர் பர்சன், மீதி எல்லாமே ஃப்ரெஷர்ஸ், என்ன பண்ணுவீங்க. ஹீ வாஸ் அ வெரி குட் மேனேஜர், அவர் சொன்னார் கவலைப்படாத கோரி, தேவைப்பட்ட நான் இறங்கி வேலை செய்கிறேன், நீ கவலைப்படாத, இது உனக்கு நல்ல சான்ஸு, மிஸ் பண்ணாத அப்படிங்கிறது. ஐ செட் ஓகே ஃபைன். ஐ வென்ட் டு கெனடா இன் March 2008. போன உடனே ஐ சென்ட் அன் இமெயில், ஐ வென்ட் டு த வெப்சைட் அண்ட் சென்ட் அன் இமெயில், இந்த மாதிரி ஐ எம் இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங் கிரியா யோகா, எனக்கு இனிஷியேஷன் கொடுப்பாங்களா இல்லையானே தெரியாது, பிகாஸ் ஐ டென்ட் நோ தயர் ப்ரொசீஜர். ஏன்னா இப்போது SRF-ல யோகானந்தர் லீனேஜில் பார்த்தா அந்த 1 இயர் கரஸ்பாண்டன்ஸ் முடிச்சுட்டு தான் வந்து வி வில் கெட் இனிஷியே எலிஜிபிள். இங்கே எப்படின்லாம் எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் ஈவன் நோ எனக்கு, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விசிட். ஸோ இந்த மாதிரி வரட்டமா அப்படின்னு நான் இமெயில் பண்ணி கேட்டேன். அதுக்கு அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, ஏப்ரலில் ஒரு இனிஷியேஷன் செமினார் இருக்குது, பட் அது வந்து ஃப்ரெஞ்சில் தான் இருக்கும். ஸோ ஜூனில் ஒன்று இருக்குது, அதுக்கு வரையா அப்படின்னாங்க. ஓகே ஃபைன், அது கம்மிங் ஜூன்னு சொல்லிட்டு June 2008 ஐ வென்ட் தே, ஐ காட் இனிஷியேட்டட், ஃபஸ்ட் இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ காட் இனிஷியேட்டட் ஃப்ரம் மார்ஷல் கோவிந்தன். அண்ட் ஹி ஆல்சோ சைட் ஓகே வித்தின் 2 வீக் செகண்ட் இனிஷியேஷன் இருக்குது, வில் யூ பி இன்ட்ரெஸ்டட். நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் இனிஷியேஷனே வாங்குவேன் அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வித்தின் அ பீரியட் ஆஃப் 2 வீக்ஸ் ஐ காட் இனிஷியேட்டட்.
I didn't know much about Marshall Govindan. I didn't know much about Yogi Ramayya. All I knew was, okay, this is Kriya Yoga. This comes from Babaji. And from my earlier reading of Babaji Panita Siddhargal Puttakam Padichinala, idu vandu Siddhargal Yogam. Andha alavukku vandu enakku theriyum. That's all I cared for. I don't know who is giving initiation. I didn't care who is giving initiation. Enna lineage edhunga adu or thought enakku varala. But based on my experience, okay, second initiation போன உடனே தெரிஞ்சிருச்சு ஓகே திஸ் இஸ் அ ப்ராப்பர் லீனேஜ் பியூர்லி சைவ சித்தாந்தம் ரிச்சுவல்ஸ்லாம் இருந்தது. ஒரு கென்னடியன் வந்து ஒரு அமெரிக்கன் வந்து நாங்கள் சைவ சித்தாந்த யாகம்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைன் அண்ட் த டெக்னிக் தட் யூ லேர்ன் இஸ் லைக் வெரி ஈசோட்டரிக் வெரி டீடைல். ஸோ அதை வெளியில் எங்கேயும் சொல்லிக் கொடுக்க முடியாது, சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. Fine, something that I got initiated, all of them. One thing, only thing that I can do is practice. I started practicing. I didn't have any expectations. I didn't even think the legitimate or illy. And the thoughts are not there anymore. So 2 years I spent in Canada. During that time, whenever I get the chance, I am then ashramathu pona. Okay, when I am there, I am silence retreat. I am doing silence retreat. Na enna naka oru 10 days vandittu complete mauna. பேச்சே இல்லை. 10 days கம்ப்ளீட் மௌனம். சச்சிதானந்தா மெனிசே சச்சிதானந்தா ஐ மீன் மார்ஷல் கோவிந்தன் மார்ஷல் கோவிந்தன். ஸோ அவர் வந்து லெக்சர் கொடுப்பாரு. தென் பட் வி வில் ப்ராக்டிஸ் வில் ஜஸ்ட் டூ சாதனா. சாதனா ஆசனாஸ் பண்ணுவோம், பிராணாயமா பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம், பட் பேச மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் மென்டல் ஆக்டிவிட்டியும் வந்து இருக்காரு. ஸோ மௌனம்ங்கிறது என்னன்னாக்க நாட் ஜஸ்ட் நாட் ஃபிசிக்கலாக பேசாமல் இருக்கிறது மட்டும் மௌனம் கிடையாது, நம்ம மைண்டு வந்து அமைதியாக வச்சுக்கணும். ஸோ அப்போ ப்ராப்பர் மௌனம் சில பேர் நான் இன்றைக்கி மௌனம் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோன் போட்டு ஃபுல்லாக பாட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் மௌனம் கிடையாது. இன்ஃபேக்ட் 100% மௌனம் அப்படின்னாக்க மௌனம் பண்ணும்போது மௌனத்தில் இருக்கும்போது மந்திர ஜபம் கூட பண்ணக்கூடாது மென்டலி. ஏன்னா தட் இஸ் நாட் மௌனம் ஆகும் சரி. ஸோ அந்த மாதிரி மௌன ரெட்ரீட்லாம் ரெண்டு மூணு அட்டன் பண்ணேன். ஸோ மை லாங்கஸ்ட் வாஸ் 5 days நான் அங்கே இருந்தேன். எனக்கு லீவ் வேறு கிடைக்காது, அந்த கிளைண்ட் லொக்கேஷன் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ 5 days ஒன்ஸ் ஐ வாஸ் தேர் ஃபார் 5 days, ஒன்ஸ் ஐ வாஸ் தேர் ஃபார் 2-3 days ஆர் சம்திங். அண்ட் தென் ஐ கேம் பேக். இங்கே வந்துட்டு பில்கிரிமேஜ்லாம் நடத்துவாங்க. ஸோ சவுத் இந்தியன் பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரியா யோகா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ மார்ஷல் கோவிந்தன் பார்த்துக்கிட்டிங்கன்னாக்க ஹீஸ் அன் அமெரிக்கன், அவருக்கு தமிழ் தெரியாது. அவர் வந்து யோகி ராமையாவுடைய ஸ்டூடெண்ட். யோகி ராமையா வந்து கான் டிஸ்கிரைப், வேர்ட்ஸே இல்லை. ஐ மீன் ஹிஸ் ஸோ கிரேட், அவர் ஒரு மகான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவருடைய ஸ்டூடெண்ட் யோகி ராமையா வந்துட்டு மார்ஷல் கோவிந்தன் தவிர வேற யாருக்குமே வந்துட்டு முழுசாக எல்லா டெக்னிக்ஸுமே சொல்லித்தரல. ஓகேங்களா? மேபி தி நெக்ஸ்ட் கிரேட்டஸ்ட் person who learnt more from Yogi Ramayya was some Ayyappagiri அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். பட் தென் ஹி வென்ட் அவே ஃப்ரம் திஸ் பாத். எனக்கு யோகி ராமையா அவரை பற்றி அதிகம் தெரியாது, பேசுறதுக்கு அருகதையும் கிடையாது. பட் அவர் லெவல் வேற, இஸ் டிஃப்ரெண்ட் லெவல் அல் டுகெதர். அவரோட ஸ்டூடெண்ட் வந்து மார்ஷல் கோவிந்தன். ஸோ யோகி ராமையா ஹஸ் ட்ரெயின்ட் ஹிம் இன்னஸ். ஸோ இங்கே ஸ்ரீலங்காவில் ஒரு ஹியர் ஸ்பென்ட் சம் 18 months, அப்புறம் தமிழ்நாட்டில் 2 வருஷங்கள் இங்கே இருந்திருக்காரு. ஸோ பரங்கிப்பேட்டையில் இருக்கார், பாபாஜி கோயிலெலாம் கட்டினத்துக்கு நிறைய இது பண்ணியிருக்காரு. ஸோ யோகி ராம அவர் பயங்கர ஸ்ட்ரிக்டர். வாட் எவர் ஹீஸ் ஹி ஹீஸ் வெரி லவபிள், பட் ஹீஸ் ஆல்சோ வெரி ஸ்ட்ரிக்ட் மாஸ்டர், பயங்கர ஸ்ட்ரிக்ட் டாஸ்க் மாஸ்டர். ஸோ அமெரிக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ இஸ் ஸ்டேயிங் வித் ஹிம் எல்லாமே வந்துட்டு பேண்ட் ஷர்ட்லாம் யாரும் போட மாட்டாங்க. வேட்டி கட்டிகிட்டு இருக்கணும், முடி நீளமாக வளர்த்துக்கணும், ஜடாமுடி கட்டிக்கணும், வேட்டி கட்டிகிட்டு தான் இருக்கணும். ஓகே. ஸோ ஹி மேக் ஷூர் தட் ஹி பிரிங்ஸ் இன் த தமிழ் கல்ச்சர். அவருக்கு யோகியாருக்கு வந்து தமிழ் மேலே ஒரு பற்றுதல் ரொம்ப அதிகம் அதிகம். ஸோ நிறைய சித்தர்கள் பாடல்கள்லாம் வந்துட்டு தட்ஸ் வை ஹி இஸ் ஏபிள் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் சித்தா டீச்சிங் ஃபார். ஸோ அந்த ட்ரைனிங்னால மார்ஷல் கோவிந்தன் ஆல்சோ ஹி நோஸ் மெனி ஆஃப் த பிளேசஸ், சித்தா ரிலேட்டட் பிளேசஸ் இன் த தமிழ்நாடெல்லாம். ஸோ ஹி டேக்ஸ் பீப்புள் அரவுண்ட் த வெஸ்டர்னர்ஸ் ஹுவர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல் யோகா. ஏன்னா யோகான்னு நம்ம சொல்லும் பொழுது 90% எல்லாருமே நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னாக்க ஆசனம் பண்ண பயிற்சி தான் வந்து யோகம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். யோகம்னாக்க ஆசன பயிற்சி மட்டும் கிடையாது, அது வந்து இட்ஸ் லைக் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட், அவ்வளோதான். யோகம்னாக்க மனதும் உடலும் ஒருநிலைப்பட்டு ஆன்மாவோடு பேசும் பொழுது, ஒன்றாகும் பொழுது, அந்த ஒன்றிணையும் தன்மையை தான் வந்து நம்ம யோகம்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பல ஜென்ரல் நிறைய யோகா வெரைட்டிஸ் இருக்குது. பொதுவாக வந்து 4 வகையில் கிளாசிஃபை பண்ணுவாங்க.
அதை நம்ம முன்னாடி பேசியிருக்கேன். ஒன்று பக்தி யோகா, கர்மயோகா, ராஜயோகா, ஞான யோகம்னு சொல்லிட்டு. இந்த ராஜயோகாங்கிறது தான் வந்து கிரியா யோகா அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இது எல்லாமே என்னன்னாக்கா டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் தட் வி டேக் டு ரீச் தட் மனம் ஒருநிலைப்படுதல், அதுதான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் தான் இந்த நாலு வகையுமே. கிரியா யோகாங்கிறது வந்து இட் ஹேஸ் த பெஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கர்மயோகா, பெஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஞான யோகா. மெஜாரிட்டி இட் டேக்ஸ் ராஜயோகம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அட்டாக் பண்ணுவோம். சவுத் இந்தியன் பில்கிரிமேஜஸ்லாம் கூப்பிட்டு போவார் அவர். ஸோ பழனி, சிதம்பரம், வடலூர், தஞ்சாவூர், முருகேஸ்வரர் கோயில், கருவூரர் சன்னதி, அப்புறம் அங்கே அதெல்லாம் கூட போயிருக்கோம். ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன். அதே போல் கும்பமேளா நடந்தது 2010 ஃபெப்ரவரியில் ஹரித்வாரில் வந்துட்டு ஒரு கும்பமேளா நடந்தது. கும்பமேளா வந்து நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஸோ தட்ஸ் லைக் த லார்ஜஸ்ட் கேதரிங் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பீப்புள். ஸோ ஹரித்வாரில் நடந்தபோது அங்கே போயிட்டு ஒரு 15 நாள் இருந்தோம். அதே டைமில் மகாசிவராத்திரியும் வந்துட்டு அதே டைமில் தான் நடந்தது. ஸோ விவர் தேர் விவர் பிளஸ்ட் இனஃப் டு பி தேர் டியூரிங் மகாசிவராத்திரி அண்ட் டு டேக் டிப் இன் கேஞ்சஸ். அட் த சேம் டைம் இட் வாஸ் ஆல்சோ கும்பமேளா. ஸோ அங்கே இருந்தோம். கும்பமேளாவில் வந்துட்டு எங்களுக்கு விவர் ஃபார்ச்சுனேட் என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு பெரிய கிரவுண்டில் நிறைய டென்ட்டுக்கு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுவாங்க. எல்லா வகையான லீனேஜஸ் ஸ்பிரிச்சுவல் லீனேஜஸும் அங்கே ஒன்றா கூடுறாங்க இல்லைங்களா. அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு தே வில் அலோகேட் ஸ்பேசஸ் டென்ட் வந்து தங்குறதுக்கு வந்து டென்ட் அலோகேட் பண்ணுவாங்க. பாபாஜி கிரே யோகா இதுக்கும் வந்துட்டு விஆர் ஃபார்ச்சுனேட் இனஃப் டு கெட் அ பிளேஸ் அலோகேஷன் பிளேஸ். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, டெய்லி ஹோட்டலில் இருந்துட்டு வில் கோ டு த டென்ட் இந்த மார்னிங். வில் டூ சாதனா, யோகா பயிற்சிலாம் பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம், மெடிடேட் பண்ணுவோம். அண்ட் மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு இங்கே அந்த ஹோட்டலுக்கு திரும்பி வந்துடும். அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஈவினிங் போயிட்டு வி வில் ஒன்ஸ் அகைன் டூ த சேம் திங். அப்புறம் தென் தெர் பி சம் லெக்சர்ஸ் பை சம் ஆஃப் த ஆச்சாரியர். அந்த மாதிரி ஒரு தடவை நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது, ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் போகும்போது, சச்சிதானந்த் தான் நான் மட்டும், நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தனியாக நடந்து கொடுத்துருக்கோம். ஈவன் தென் எனக்கு ஐ வாஸ் ப்ராக்டிசிங் எவ்ரி திங், அவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் பயிற்சி பண்ணியிருந்தேன். பட் பேக்ரவுண்ட் செக் பண்ணணும், இது என்ன லீனேஜ் நம்ம இருக்கோம், யார் யார் தான் ஆச்சாரியார், யோகியார் என்ன பண்ணார். ஸோ அந்த மாதிரியான ஐ டென்ட் கோ ஸோ டீப். ஸோ ஒரு தான் அந்த மாதிரி, பட் ஐ நோ தட் ஹூஆர் ஆல் த ஆச்சாரியர், எத்தனை ஆச்சாரியர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இவர்கிட்ட கேட்டேன், ஏன் சச்சிதானந்தாஜி தெர்ஸ் நோ இந்தியன் ஆச்சாரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிரியா யோகா இந்தியாவிலேருந்து வருது, நீங்களும் யோகி ராமி அவர்களோட ஸ்டூடெண்ட் நீங்கள், ஒய் இஸ் தேர் நாட் எ சிங்கிள் ஆச்சாரியா ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவரோட ரிப்ளை வாஸ் வெரி ப்ராக்டிக்கல், இட் மேக் மோர் சென்ஸ். அவர் என்ன சொன்னார்னாக்க, இந்தியன்ஸ் ஜென்ரலி லைக் சின்சியர் இந்தியன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு தே வில் வாண்ட் டு பி லேர்னிங். சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து வரத்துக்கான மனநிலையை வந்து அவங்க அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க. தே ப்ரிஃபர் டு பி டிசைபிள்ஸ் தேன் டீச்சர்ஸ் ஸ்பிரிச்சுவல் லைனில் அட்லீஸ்ட் மெஜாரிட்டி அப்படின்னு சொன்னார். ஓகே, இட் மேக் சென்ஸ். அப்புறம் டக்குன்னு அவர் இமிடியேட்டாக கேட்டார், வுட் யூ லைக் டு பிகம் அன் ஆச்சாரியா அப்படின்னாரு. நான் யோசிக்கல, அப்போ தான் நான் கற்றுக்கிட்டு வரேன். ஸோ ஐ செட் ஓகே, அந்த அளவுக்குலாம் நான் தகுதி இல்லை, மேபி இன் 10 இயர்ஸ் டைம் இட் ப்ராக்டிஸ் ஐ மைட், பட் ஐ டென்ட் ஹாவ் எனி ரிஜெக்ஷன், இது வேண்டாங்கிற ஒரு எந்த ஒரு எண்ணமும் இல்லை. ஸோ வென் எவர் ஐ எம் எலிஜிபிள் ஐ எம் ஓகே, ஐ எம் ஓப்பன் ஃபார் இட் அப்படின்னு சொன்னேன். இந்த கான்வர்சேஷன் ஸ்டாப் சார் சொல்லிச்சு. ஸோ திஸ் தட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட் ஆக்சுவலாக அந்த கான்வர்சேஷன். ஸோ தட் இஸ் வாட் மேட் ஹிம் திங்க் தட் ஓகே திஸ் பர்சன் ஹேஸ் அன் இன்ட்ரெஸ்ட், லெட் சி வெதர் ஹீஸ் கேப்பபிள் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மீன் பாயில் என்னென்னா, வருஷம் வருஷம் வந்து இனிஷியேஷன் நடக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து, தமிழ்நாட்டில் பெங்களூரில் இனிஷியேஷன் நடக்கும். ஸோ வருஷம் வருஷம் இனிஷியேஷன்னா அது கிளாஸ் மாதிரி வச்சு நடத்துறது கிடையாது, தீட்சை. தீட்சைங்கிறது டெய்லி கொண்டு வந்து தீட்சை கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ தீட்சை நிறைய வகையான தீட்சை இருக்குது, தொடு தீட்சை, நோக்கு தீட்சைன்னு. இங்கே கிரியா தீட்சை பார்த்தீங்கன்னாக்க வந்துட்டு இது ரெண்டுமே கிடையாது, சக்தி பத் கிடையாது. சக்தி பத்னாக்க தொட்டு எனர்ஜி பாஸ் பண்ணுறது சக்தி பத், இது தொட்டு பாஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அவர் டெக்னிக்ஸ். ஸோ அப்போ என்னென்னா, த ஆச்சாரியா ஹேஸ் டு ஷேர் ஹிஸ் கான்ஷியஸ்னஸ் வித் த என்டையர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் டேக்கிங் இனிஷியேஷன், ப்ராக்டிஸ் தோஸ் டெக்னிக்ஸ் அலாங் வித் தெம் ஸோ தட் தே கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுதான் வந்து கிரியா இனிஷியேஷன். திஸ் இஸ் சேம் அக்ராஸ் ஆல் கிரியா லினேஜஸ். யோகானந்தரனோட கிரியா லினேஜஸ்லையும் சரி, தொட்டு தீட்சையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அங்கேயும் வந்து டெக்னிக்ஸ் தான். ஸோ இங்கே குருன்னு பார்த்தாக்க நமக்கு கிரியா பாபாஜி குரு.
அவரோட குரு பார்த்தீங்கன்னா போகநாதரும் பரமகுரு அகஸ்தியர். ஸோ அகஸ்தியர் வந்து எனக்கு இப்போ பரமகுரு முறை வேணும் சரிங்களா. அண்ட் யோகியாரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே குரு அப்படின்னு சொல்லிக்க மாட்டார். He has every capability to call himself a guru. He is one of the most eligible person to call himself a guru. அவரே வந்துட்டு தன்னைத்தானே குரு அப்படின்னு சொல்லிக்க மாட்டார். He will say, my job is to bring you to the lotus feet of Kriya Babaji. After that, you deal with him directly. அவ்வளோதான், என் வேலை அதோட முடிஞ்சிச்சு. யோகியாரே வந்துட்டு அப்படின்னா சொல்லுவார். அண்ட் ஐம் ஹாப்பி தட் ஈவன் மார்ஷல் கோவிந்தன் ஸ்டிக்ஸ் டு தட். ஹி டசன் கால் ஹிம்செல்ஃப் குரு. ஹீ சேஸ் ஐ ஆம் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், ஐ ஆம் ஜஸ்ட் அ சீனியர் டிசைபிள், ஐ டீச், ஐ ட்ரெயின் பீப்புள், அவ்வளோதான் என்னோட வேலை. உன்னோட குரு வந்து பாபாஜி. ஸோ அதனால நான் குருஜி அப்படின்னு சொல்லும் பொழுது ஓகே வென் அஃப்கோர்ஸ் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம், அஃப்கோர்ஸ் ஹீஸ் மை டீச்சர், அஃப்கோர்ஸ் ஹீஸ் மை குரு. பட் வென் ஹீ ஹிம்செல்ஃப் ஆஸ்க்ஸ் அஸ் நாட் டு ட்ரீட் ஹிம் அஸ் அ குரு, தென் ஹவு கேன் ஐ ட்ரீட் ஹிம் அஸ் அ குரு? ஸோ தட் ஹெசிடேஷன் லிட்டில் பிட் ஐ ஹேவ். ஸோ அந்த பாயிண்டில் தான் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் வருஷம் இந்த இனிஷியேஷன் நடக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அது வரைக்கும் ஆச்சாரியஸ் எல்லாமே வெஸ்டர்னர்ஸ். ஸோ சத்யானந்தா அப்படின்னு ஒருத்தர் ஜெர்மனிலேருந்து ஒரு வெரி சீனியர் ஆச்சாரியா, ஹீ கம்ஸ் டு இந்தியா எவ்ரி இயர். ஈவன் மலேசியாவுக்கும் வந்துட்டு அவர் தான் வந்துட்டு இருந்தார். மலேசியா சிங்கப்பூருக்கும் அவர் தான் வந்துட்டு இருந்தார் அன்டில் 2014 அவர் தான் வந்துட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து ஹீ கம்ஸ் அண்ட் ஹீ கிவ்ஸ் இனிஷியேஷன். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இன் பிளேசஸ் லைக் கோயம்புத்தூர் அண்ட் சென்னை, கோயம்புத்தூரோட சென்னையில் நிறைய பேர் வந்துட்டு இங்கிலீஷ் புரியாதவங்க இனிஷியேஷனுக்கு வருவாங்க. ஒன்று இங்கிலீஷ் புரியாதவங்க வருவாங்க, இன்னொன்று ஹீ இஸ் நாட் அ நேச்சுரல் இங்கிலீஷ் ஸ்பீக்கர், ஹீ இஸ் அ ஜெர்மன். ஸோ அவர் ஒரு ஆக்சென்ட்டில் பேசுகிறது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கே டக்குன்னு வி ஹேவ் டு கெட் யூஸ் டு ஹிஸ் வே ஆஃப் ஸ்பீக்கிங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சென்னையில் எஸ்பெஷலி நடக்கும்போது டிரான்ஸ்லேஷன் தேவைப்படும். ஸோ ஐ ஸ்டார்ட் கோயிங் ஃபார் டிரான்ஸ்லேஷன், கிவிங் டிரான்ஸ்லேஷன். ஸோ இவர் இனிஷியேஷன் இவர் லெக்சர் கொடுப்பாரு, இவர் கொடுக்க கொடுக்க சைமல்டேனியஸாக ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் ஹீ சேஸ் இன் தமிழ். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷனுக்கு நிறைய போக 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 தென் சத்யானந்தா ஆல்சோ ரியலைஸ் தட் ஓகே ஐ டோன்ட் ஹவ் எனி ஸ்டேஜ் ஃபியர் பேசுகிறதுல, ஐ எம் ஆர்டிகுலேட், ஐம் ஏபிள் டு கிளியர் டவுட்ஸ். இனிஷியேஷன் நடக்கும்போது ஒரு பெரிய இது என்னன்னாக்க, இனிஷியேஷன் வந்து 2 days நடக்கும். ஸோ 2 days கண்டினியூஸாக 8 hours வந்து தி எக்ஸ்பிளைன், தே டீச் அண்ட் வி ப்ராக்டிஸ் டுகெதர். ஸோ பை த எண்ட் ஆஃப் இட் தி ஆச்சாரியஸ் வில் பி கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்ட். அவங்களோட சக்தி ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க, தில் பி கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்ட். ஹவு டு இன்டெகிரேட் ஹத்த யோகா வித் பிராணாயமா, ப்ரீத்திங்கோட சேர்த்து எப்படி பண்ணுறது, இதெல்லாம் டீச்சர் ட்ரைனிங்கிற போது எப்படி அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுங்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுறது. ஸோ தட் அ ரூட் அ 11-day ட்ரைனிங். அந்த 11-day ட்ரைனிங் வந்துட்டு கனடாவில் துர்கா அப்படின்ட்டு மார்ஷல் கோவிந்தனோட ஒய்ஃப் அவங்க கொடுத்தாங்க. ஸோ ஷீ சம்மன் ஹூஸ் பின் ப்ராக்டிஸிங் ஹத்த யோகா ஃபார் 40-45 minutes. அவங்க வந்துட்டு ஷீ மேபி 65-70 now. அவங்க ஃப்ளெக்சிபிலிட்டியில் பாதி கூட அவங்களுக்கு இருக்காது. அவங்க டக்குன்னு அப்படியே வளர்வாங்க, நமக்கு பயமாக இருக்கும். ஸோ ஷீ ஸோ ஃப்ளெக்சிபிள் அண்ட் தேர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் லைக் ஸோ டீப். ஹத்தையோகாவில் ஹர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஸோ டீப். ஸோ ஹத்தையோகா டீச்சர் ட்ரைனிங், ஏன்னா ஆச்சாரியாகனா கிரியா தீட்சை கொடுக்குற ஆச்சாரியாகனா முதல்ல ஹத்தையோகா டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம். ஸோ அங்கே தான் வந்துட்டு வி லேர்ன் த பேசிக்ஸ். ஸோ அந்த டீச்சர் ட்ரைனிங் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஐ வாஸ் பை தென் இன் இண்டியா, நவ் ஐ எம் நோ லாங்கர் இயர்னிங் இன் டாலர்ஸ். ஸோ இஃப் ஐ கோ கோ டு கெனடானாக்க ஐ ஹேட் டு பே, ஏன்னா அங்கே தங்கணும், அங்கே சாப்பாடு ரெண்டுக்கும் நான் பே பண்ணணும். ஐ எம் நோ லாங்கர் இயர்னிங் இன் டாலர்ஸ். ஸோ சச்சிதானந்த என்ன சொன்னாருனாக்க, நீ ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் நீ பார்த்துக்கோ, ஐ கிவ் யூ ஃபுல் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொன்னார். ஸோ தட் வாஸ் ரியலி பெஸ்ட். ஐ தாட் ஓகே ஃபைன் ஆல் கோ. ஆஃபீஸில் சண்டை போட்டு ஒரு 15 நாள் லீவ் வாங்கிட்டு ஐ வென்ட் டு கனடா. ஸோ ஐ வென்ட் டு கனடா அண்ட் தோஸ் 11 days வேர் லைக் ஐ கேன் சே மை பெஸ்ட் டேஸ் இன் மை லைஃப். நான் 11 days லேர்னிங், 11 days வந்துட்டு சாதனா. டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் இட் பார்த்தீங்கன்னாக்கா, பிகாஸ் வி ஆர் ஃபுல்லி இன் தேட் மோட், வேறு எந்த தாட்மே இல்லை, வேறு எந்த திங்கிங்குமே இல்லை. இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லை, ஃபோன் இல்லை, எதுவுமே கிடையாது. ஒன்லி தட் எண்ட் ஆஃப் 11th day, 10th and 11th day, அந்த கிளாரிட்டி வந்துட்டு, கிளாரிட்டி ஆஃப் த மைண்ட் வாஸ் ஸோ ஹை. மனது ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு நிறைய சொல்கிறோம் நாங்கள். மனது ஒருநிலை ஏன் படுத்தணும்ன்ட்டு யாருனா கேட்குறோமா? இல்லை, மனதை ஒருநிலைப்படுத்தினா கடவுளை அறியலாம். வாட் இஸ் த ரிலேஷன்? ஏன் மனதை ஒருநிலைப்படுத்தணும்? மனது ஒருநிலைப்படும் பொழுது ஒரு கிளாரிட்டி வரும். அந்த கிளாரிட்டியில் தான் வந்துட்டு நமக்கு க்ளீனாக தெரியும் அந்த அவேர்னஸ் நம்ம வேறு, இந்த மனது வேறு அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளேயே தான் சுரண்டுட்டு இருப்போம். அந்த கிளாரிட்டி வரும் பொழுது தான் வந்துட்டு மனது வேறு நம்ம வேறுங்கிறது அது நமக்கு தெரிய வரும்.
அந்த கிளாரிட்டி வார்த்தைக்கு தான் வந்து நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அந்த மனதை எப்படி ஒருநிலைப்படுத்தணுங்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதுதான் சரியான மெத்தட், இது தப்பான மெத்தட் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ரமணர் என்ன சொல்லுவார் அப்படின்னாக்க, நீ ஒரு மந்திரம் சொல்கிறியா, அந்த மந்திரத்தையே திரும்பி 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 சொல்லிட்டு அந்த மந்திரம் உனக்குள்ளே இருந்து எங்கே வருது அப்படின்னு கவனி அப்படின்னு சொல்லுவார். ஸோ தட் பிகம்ஸ் யுவர் ஃபோக்கஸ் பாயிண்ட். ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது ஒரு செதையை வந்து நம்ம எரிக்கிறோம்னாக்க வெட்டியன் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு குச்சியை வச்சுட்டு எல்லாம் குத்தி குத்தி சரி பண்ணிட்டு இருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ இந்த மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு நம்ம ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு சிலர் ஜோதியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் மந்திர ஜபம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்துட்டு அகத்தியர் நினைப்பாங்க, பாபாஜி நினைக்கலாம், சிவனை நினைக்கலாம். பட் தென் வி டேக் ஒரு ஹேண்டில், ஒரு ஆங்கர் பாயிண்ட்டை நம்ம பிடிச்சிக்கிறோம். அந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து அந்த வெட்டியான் கையில் இருக்கிற விறகு மாதிரி கடைசி வரைக்கும் அந்த செதையை வந்து பக்குவப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும். கடைசீட்டில் என்ன ஆகும்னா அந்த விறகும் வந்து நெருப்போட சேர்ந்து சாம்பலாகும். ஸோ கடைசீட்டில் அந்த எண்ணமும் போகும் பொழுது தான் வந்து அந்த மனம் அடங்கும். அந்த கிளாரிட்டி, அந்த ஃபுல் கிளாரிட்டி, அந்த கம்ப்ளீட் அவேர்னஸ் வந்து நமக்கு வரும். அப்போ தான் வந்து இறைத்தன்மை வந்து நம்ம உணர முடியும். ஸோ அந்த 11 டேஸ் ட்ரைனிங்கில் இந்த டுவர்ட்ஸ் த லாஸ்ட் 2 டேஸ்லாம் வந்துட்டு அந்த கிளாரிட்டி, மைண்ட் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இட் வாஸ் நாட் டு த லெவல் ஆஃப் சமாதி ரேஞ்சுக்கு நான் சொல்ல வரல, அது இட் வாஸ் ஸோ கிளியர் தட் ஐ வாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் மீ அண்ட் அவுட் சைட் மீ. யோகா இதில் பார்த்தீங்கன்னாக்க எமோஷன் வந்து டிஃபைன் இட் வெரி சிம்பிளி ஆஸ் அ மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா நம்ம எனர்ஜி பாடியும் எமோஷன் பாடியும் ஒன்று, விச் மீன்ஸ் எனர்ஜி ஈஸ் ஆக்டிவேட்டிங் யுவர் எமோஷன். நம்ம டென்ஸான என்ன 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 பண்ண சொல்கிறாங்க டாக்டர், டேக் ப்ரீத்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, டேக் டீப் ப்ரீத்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம சித்தர்கள் வந்து அட்வான்ஸ் லெவலில் வந்துட்டு பிராணாயமம் பண்ண சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பிராண ஜாஸ்தியாக என்ன ஆகுனா நமக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாகும். ஏன்? பிகாஸ் பிராணாமங்கிறது எனர்ஜி, எமோஷன்கிறது எனர்ஜி. அந்த எனர்ஜி நம்ம கண்ட்ரோலில் இல்லாத பொழுது அது எமோஷன் ஆகுது, கண்ட்ரோல் இருக்கும் பொழுது பிராணசக்தி ஆகுது. அந்த பிராண நமக்குள்ள நிறைய தேக்க 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 என்ன ஆகுதுன்னா அந்த எமோஷன் மேலே நம்ம கண்ட்ரோல் ஜாஸ்தி வருது. ஸோ எனி எமோஷன் இஸ் ஜஸ்ட் அ மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்ட்டு சொல்லும் பொழுது இட்ஸ் தியரட்டிக்கல். அந்த 11 டேஸில் வந்துட்டு ஐ குட் சீ இட் ப்ராக்டிக்கலி. ஸோ ஹவ் இஸ் த எனர்ஜி மூவிங் வென் ஐ ஃபீலிங் சம்திங்? ஸோ அந்த டுவர்ஸ் இல்லை 11th டே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று ஆயிடுச்சு, காமெடி ஆயிடுச்சு. அது எல்லாருக்கும் என்னென்ன, அது ஒருத்தர் வந்திருந்தாருங்க, ஆஸ்டியோபாத் ஒருத்தர் வந்துட்டு ஹி வாஸ் டீச்சிங் எப்படி வந்துட்டு நம்மளோட ஃபிசிக்கல் பாடியும் பிராணாவும் பிராணிக் பாடியும் எப்படி லிங்க் ஆகுதுன்ட்டு ஹி வாஸ் டீச்சிங். அவரும் யோகி ராமையோட ஸ்டூடெண்ட் ஆகுது, மார்ஷல் குந்தனோட சேர்ந்து இனிஷியேஷன். வெரி குட் பர்சன், ஹி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பாடி இஸ் வெரி ஹை. ஸோ அவர் வந்து இதுவும் சொன்னார், சொல்லிட்டு அப்படியே காமெடியாக ஒன்று சொல்லிட்டு போயிட்டார், நீங்கள் இந்த ட்ரைனிங்லாம் எடுக்கிறீங்க, நான் நிறையா பார்த்துருக்கேன், டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் தி ட்ரைனிங் ஃபார் மெனி ஆஃப் யூ ஹார்ட் வில் ஓப்பன், நிறைய பேர் வந்துட்டு யூ ஸ்டார்ட் டீப்பிங் ஃபார் நோ ரீசன்ஸ் அப்படின்னு தட் ஹேப்பன்ட் ஆக்சுவலி. ஸோ ஒருத்தர் ஸோ டுவர்ட் எண்ட் எல்லாம் கிளம்பி போகும்போது யாராவது டாட்டா சொன்னது கண்ணு தாரதாரையாக தண்ணி வரும், யூ ஓன்ட் ஹேவ் எனி எமோஷனல் அட்டாச்மெண்ட் வித் தம், கண்ணு தாரதாரையாக தண்ணி வரும். ஸோ இட் வாஸ் ஃபன்னி, பட் அந்த எமோஷன் ஐ குட் ஆக்சுவலி சென்ஸ் த மூமெண்ட் ஆஃப் த எனர்ஜி வித்இன் மை பாடி. ஸோ அந்தளவுக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டி இது வரைக்கும் அதுக்கப்புறம் எனக்கு வரல. ஸோ ஐ ஹவன் காட் 11 டேஸ் ஸ்ட்ரெச் டோட்டலி ஒன் செகண்ட் லைக் டேஸ் வச்சுக்கலாம். ஸோ தட் ஹேப்பன், ஸோ தட் வாஸ் லைக் அ பிளெஸிங் ஃபார் மீ. தட் இஸ் ஆர் ஐ லேர்ன்ட் அ லாட் அபவுட் தி ப்ராக்டிக்கல் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யோகா. அது வரைக்கும் வந்துட்டு எனக்கு ஸ்பிரிச்சுவல் சைட் வந்துட்டு ஐ நோ ஐ அண்டர்ஸ்டுட் சம்திங் தேங்க்ஸ் டு ரமண மகர்ஷி. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ராக்டிக்கல்ஸ், பிராணனா என்ன, வாட் ஆர் த ஃபைவ் கோஷர்ஸ், இந்த மனோமய கோஷன் தான் என்ன, உடல்னா என்ன, எமோஷன்னா என்ன, புத்தினா என்ன, ஸ்ட்ரக்சர் பாடி, இதெல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்று கலந்து வேலை செய்யுது, ஹவு டு தே ரிலேட் டு ஈச் அதர், எப்படி ஒன்று ஒன்று அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் 2012 வந்துட்டு சச்சிதானந்தா சென்ட் மீ அன் இமெயில் சேயிங் he invites me to join the order of others, but adukku vandu I have to fulfill a certain set of conditions, ivlo sadhana pannirukom appdin solla. So you ipo in the lineage la vandu konja actually marshal ku vandu konja relax pannirukkar, yogiyar vandu he had even more stronger. Yogiyar noda kaalathula vandu enna nanta average 8 hours per day sadhana pannuvanga. Yogiyar kaalathula 8 hours per day sadhana pannuvanga. Adu mattum illa, that person should have a regular work, like a regular job for 8 hours also. Idu rendu illama micha time la seva pannuvanga, appo epa thoongirudhu. So
மார்ஷல் கோவிந்தன் யோகியார் மற்ற யோகியாரோட ஸ்டூடெண்ட் அவர் கூட இருந்தாங்க வந்து இப்போ கொடுத்தாக்கா இட்ஸ் ஐ மீன் இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல்னு சொல்லக்கூடாது யாரும் வரமாட்டாங்க ஸோ தே ஹட் ரிலாக்ஸ் இட் அ லிட்டில் பிட் பட் ஈவன் தேட் கம்பேர்ட் டு தட் இட் இஸ் ரிலாக்ஸ் இல்லைன்னா இட்ஸ் ஸ்டில் டிஃபிகல்ட் ஸோ ஹியர் கிவன் அ ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இவ்வளோ சாதனை பண்ணணும் இந்த ஒரு புக்ஸ் எல்லாம் நீ படிச்சுட்டு உன்னோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கூடு இத்தனை கிளாஸ் எடுத்துருக்கணும் அத்தையோ ஒரு கிளாஸ் இத்தனை எடுத்துருக்கணும் இப்படின்ட்டு நிறைய கண்டிஷன்ஸில் இருந்தது ஜென்ரலி பீப்புள் டேக் 1 to 1.5 years பட் மை நேச்சர் ஆஃப் ஒர்க் டசன்ட் அலோ மீ டு கம்ப்ளீட் ஏன்னா இன் இந்தியா ஒன்ஸ் அகெயின் இன் திஸ் இண்டஸ்ட்ரி வந்துட்டு 12 hours 13 hours ஒர்க் டேலாம் நார்மல் ஸோ ஐ டுக் லைக் 2-3 years ஐ ஆக்சுவலி கம்ப்ளீட்டட் ஆஃப்டர் கம்மிங் டு மலேசியா ஸோ 2012 அவர் சொன்னது நான் 1.5 வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது வந்துட்டு நான் இங்கே லாஸ்ட் இயர் தான் கம்ப்ளீட் பண்ணேன் 2015 அந்த டைமில் தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன் தென் மார்ச் லாஸ்ட் இயர் மார்ச் திஸ் இயர் ஆக்சுவலி 2016 மார்ச்சில் தான் வந்துட்டு தி இன்டெக்டிங் டு ஆர்டர் ஆஃப் ஆச்சாரியர் ஸோ அது வந்து எப்படி நடக்கும்னா ஒரு செரிமணி மாதிரி நடக்கும் ஒரு யாகம் இருக்கும் ஸோ டு இண்டக்ட் அ பர்சன் யாகம் இருக்கணும் ஸோ யாகம் எப்போல்லாம் நடத்தோம்னாக்க 3rd initiationல நடக்கும் இல்லைன்னா 2nd initiationல வந்துட்டு மந்திர தீட்சைக்கு முன்னாடி நடக்கும் ஸோ அந்த யாகத்தில் வந்து யாகம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த யாகத்தை சுற்றி உட்காந்துட்டு எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு ஸோ அங்கே தான் வந்துட்டு ஐ வாஸ் இண்டக்டட் ஆஸ் அ ஆச்சாரியா குருதாசன் அப்படின்ட்டு எனக்கு பேர் கொடுத்தாங்க ஸோ எப்படி பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா சச்சிதானந்தா அவர் வந்து ஹி மெடிடேட்ஸ் ஒன் பீப்புள் ஸோ ஹி மெடிடேட்ஸ் அண்ட் ஹி கெட்ஸ் இன்ஸ்பிரேஷன் டு நேம் கிவ்ஸ் ஸ்பிரிச்சுவல் நேம்ஸ் டு டிஃப்ரெண்ட் ஸோ அதுக்கு ஆச்சாரியா ஆனால் தான் ஸ்பிரிச்சுவல் நேம் வாங்கணும் அப்படின்ட்டு இல்லை சம் பீப்புள் வந்து எனக்கு வெஸ்டர்ன் இஸ் எஸ்பெஷலி தி லைக் டு ஹேவ் அன் இண்டியன் நேம் ஹூ ஆர் இன் யோகா லைஃப் இல்லையா ஸோ தி இஃப் தி ஆஸ்க் ஆல்சோ ஹீ வில் மெடிடேட் அண்ட் ஹீல் வென் த டைம் இஸ் ரைட் ஹீ வில் கிவ் தம் நேம் ஸோ எனக்கு வந்துட்டு ஆரம்பத்திலே எனக்கு ஒரு பேர் வேணும் அப்படின்ட்டு ஐ நெவர் ஹேட் தட் இன்க்ளினேஷன் சரி அவராக வரும்போது வரட்டும் அப்படின்னு தான் இருந்தேன் ஸோ வாட் வாஸ் சர்ப்ரைசிங் வாஸ் அது வரைக்கும் யாருக்கெல்லாம் ஒரு பேர் கொடுத்துருக்காரு சம் ஐ நோ இல்லையா அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க சிவதாஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் சிவதாஸ் கணேஷா சத்யானந்தா ருத்ர சிவானந்தா இந்த மாதிரிலாம் பேர் இருக்கும் தாஸ்னு வரதெல்லாமே வந்து தாஸ் அப்படின்னு தான் முடிஞ்சிருக்கும் எனக்கு வந்துட்டு குருதாசன் அப்படின்னு வந்ததாமா இருக்கு ஸோ எனக்கு சச்சிதானந்தா வந்து இந்த செரிமணி வந்து சச்சிதானந்தா நடத்தல சத்யானந்தா நடத்தினார் இஸ் தி செகண்ட் சீனியர் மோஸ்ட் மை மென்டர்னு வச்சுக்கலாம் சரி நான் நினச்சேன் அவர் குருதாஸ்னு சொல்லியிருப்பாரு இவரு தான் வந்து இவருக்கு தெரியும் ஏஎன் அன்னு போட்டு முடியாது தமிழில் தான் வந்து நம்ம அன்னு போட்டு முடிப்போம் அப்படின்ட்டு இவருக்கு தெரியும் சரி இவராக தான் அன் சேர்த்திருப்பாருன்னு நினச்சேன் இவர் சொன்னார் இல்லை அவரே வந்துட்டு குருதாசன் அப்படின்னு தான் சொன்னார் ஈவன் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் அப்படின்னாரு ஸோ ஸோ ஹாப்பி ரெண்டாவது எனக்கு ஸோ தட்ஸ் ஹவு இட் ஹேப்பன் அங்கே கிரியா யோகாவுக்கும் எனக்கும் திஸ் இஸ் த பாத் ஸோ 2014 நான் இங்கே வந்துட்டு ஐ நோ அகஸ்தியர் இஸ் பாபாஜிஸ் குரு ஸோ எனக்கு பரம் குரு போகநாதர் இஸ் அகஸ் பாபாஜிஸ் குரு இன்ஃபேக்ட் ஐ ஹேட் ஆல்சோ டேக்கன் தீக்ஷா ஃபார் அகஸ்தியர் மந்திரம் இன் பாபாஜி கிரியா லிங்கேஜ் பயிற்சியெல்லாம் பண்ணியிருந்திருக்கேன் பட் அந்த ஒரு ஈடுபாடு அவ்வளோ இல்லை ஐ ஹாவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் பட் அந்த ஒரு ஈடுபாடு அவ்வளோ இல்லை பட் த மொமெண்ட் ஐ லேண்டட் இன் மலேசியா இட் ஸ்டார்டட் த நெக்ஸ்ட் டே வந்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு எனக்கு தெரியல ஹவு டிட் ஐ கம் டு அகஸ்தியர் வேணும் எப்படி எனக்கு அகஸ்தியர் மேலே இது வந்தது தெரியல ரொம்ப நாள் யோசிச்சு யோசிச்சு லாஸ்ட் 1 or 2 months முன்னாடி தான் ஐ ரியலைஸ்டு ஃபர்ஸ்ட் டே நான் இங்கே மலேசியா வந்து லேண்ட் ஆகிட்டு நான் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறதுக்கு ஹோட்டலுக்கு கேப் வரும் அந்த கேப் டிரைவர் வந்துட்டு என்னோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா ராமலிங்கர் வள்ளலாரனோட வால்பேப்பர் அதை பார்த்துட்டு ஓ நீங்கள் தமிழா வள்ளலாரெலாம் பிடிக்குமா உங்களுக்கு நாங்கள் இங்கே வந்து சித்த இது பண்ணிகிட்ருக்கோம் ஹீஸ் நாட் ஃப்ரம் ஏவிஎம் ஒரு அகஸ்தியர் சன்மார்க்க சங்கம்னு நினைக்கிறேன் நான் இதுன்னு அகஸ்தியர் வழிபாடு பண்ணுறோம் பண்ணிருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொன்னார் ஓ அகஸ்தியர் வழிபாடா ஓகே தட் ஆஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் தென் நான் வீட்டுக்கு போயிட்டு சும்மா இருக்கும்போது இன்டர்நெட்டில் மலேசியா அகஸ்தியர் டிவோஷன் அப்படின்லாம் போட்டும்பொழுது அப்போ தான் அகஸ்தியரோட பிளாக் வந்தது படிக்க ஆரம்பித்தேன் தென் ஒன் ஃபைன் டே பாலச்சந்திர ஐயா வந்துட்டு ஹி பிராட் மீ ஹியர் ஸோ தட்ஸ் ஹவ் மை ரிலேஷன்ஷிப் வித் ஏவிஎம் ஸ்டார்டட் ஸோ ஐம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட்
அகத்தியர்வனம் ஐ ஃபீல் தட் அகத்தியர்வனம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ பிகேம் அன் ஆச்சாரியா ஐ ஃபீல் இட்ஸ் அ பிளஸிங் ஆஃப் அகத்தியர் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ தொண்டு தொண்டு செய்வோம் பாலா அண்ட் மஹிம் ஐ ப்ராபப்ளி மைட் நாட் பி ஏபிள் டு டூ லைக் யூ கைஸ் அட் ஆல் ஸோ ஐம் அதான் எனக்கு ஆரம்பத்தையும் நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட தொண்டு செய்வோம் அமுத சிறப்பு இதுக்கு எல்லாமே வந்துட்டு யார் வேணால் வந்துட்டு டொனேட் பண்ணலாம் டொனேட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைன்னு நான் சொல்லலை யார் வேணால் டொனேட் பண்ணலாம் பட் இறங்கி வேலை செய்யணும் பார்த்தீங்களா டொனேட்டிங் அவர் டைம் அது எல்லாராலையும் முடியாது ஸோ வேறு என்ன அங்கே வெல்கம் டு மலேசியா வெல்கம் டு இந்தியா பயணம் போகும்போது தான் வெல்கம் பண்ணுற மாதிரி தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர்